ஒவ்வொரு மழைக்காலத்திலும் மழை தண்ணீர் தேங்கக்கூடிய பிரச்சனைகளிலிருந்து ஒரு தீர்வு கிடைக்கப்படாமல் பட்டாளம் குடியிருப்பு பகுதி மக்கள் பெரும் சிக்கலுக்கு ஆளாகி இருந்ததாக கடந்த வாரம் மழையின் போது செய்திகளில் அவர்கள் பதிவு செய்திருந்தாங்க. அதன் பின்னர் சென்னை மாநகராட்சியுடைய உடனடி நடவடிக்கைகள் காரணமாக நேற்று தினம் மாலையிலிருந்து தொடர்ந்து கனமழை என்பது பெய்து வரக்கூடிய நிலையிலும் பட்டாளம் குடியிருப்பு பகுதி, டிமுலர் சாலை, மார்க்கெட் பகுதிகளில் மழை தண்ணீர் தேங்குவது என்பது பெருமளவு தவிர்க்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக நீண்ட கால கோரிக்கையாகிய அந்த மழைநீர் வடிகால் அமைக்க வேண்டும் என்ற அந்த நிபந்தனை பொதுமக்களுடைய கோரிக்கை சமீபத்தில் தான் சென்னை மாநகராட்சியால் முடித்து கொடுக்கப்பட்டிருந்தது. இருந்த போதிலும் இந்த பகுதி மழைநீர் வடிகாலிலிருந்து அருகே செல்லக்கூடிய காந்தி கால்வாய் வழியாக அந்த ஏற்பட்டிருந்த சிறு அடைப்பு காரணமாக கடந்த 1ஆம் தேதி 2ஆம் தேதி பெய்த மழையின் போது இந்த பட்டாளம் குடியிருப்பு பகுதி, அங்காளம்மன் கோயில் தெரு, அதே போன்று டிமல சாலையில் இருக்கக்கூடிய மார்க்கெட் பகுதி முழுவதும் மழை தண்ணீர் முட்டி அளவு தேங்கி பொதுமக்களுக்கு பாதிப்பை ஏற்படுத்தியிருந்தது. அதன் பின்னர் உடனுக்குடனாக அந்த மழைநீர் வடிகால் வழியாக தண்ணீர் சிரமமின்றி வெளியேறுவதையும் அருகே இருக்கக்கூடிய காந்தி கால்வாய் வழியாக தண்ணீர் வெளியேறுவதையும் கூடுதல் கனரக மோட்டார்கள் கொண்டு தண்ணீர் வெளியேற்றுவதற்கான நடவடிக்கைகளை சென்னை மாநகராட்சி பணியாளர்கள் முன்னெடுத்திருந்தாங்க. இந்த நிலையில் தான் இந்த நேற்று தினம் மாலையிலிருந்து தொடர்ந்து பெய்து வர கனமழையின் போதும் இந்த பட்டாளம் குடியிருப்பு பகுதி, மார்க்கெட் பகுதி ஆகிய இடங்களில் மழை தண்ணீர் தேங்குவது என்பது முற்றிலும் தவிர்க்கப்பட்டிருக்கிறது. இருந்த போதிலும் அருகே இருக்கக்கூடிய அந்த ஆஞ்சநேயர் கோயில் பகுதியில் மட்டும் லேசாக அந்த குதிங்கால அளவு மழை தண்ணீர் என்பது தேங்கியிருப்பதை நாம் இந்த கள நிலவரமாக பார்த்து வருகிறோம். குறிப்பாக இந்த பகுதியில் இருக்கக்கூடிய பிரச்சனை என்னென்று பார்க்கும்போது அருகே இருக்கக்கூடிய பகுதியை விட சற்று தாழ்வாக இந்த இடம் இருக்கக்கூடிய காரணத்தினால காலம் காலமாக இந்த பகுதியில் மழை தண்ணீர் தேங்குவது என்பது இருந்து வரக்கூடிய பிரச்சனையாக இருக்கிறது. சமீபத்தில் தான் மாநகராட்சியால் இந்த இடத்துல மழைநீர் வடிகள் அமைக்கப்பட்டதின் எதிரொலியாக மழை தண்ணீர் தேங்கக்கூடிய அளவு என்பது சற்று குறைந்திருந்தது. இருந்த போதிலும் இந்த கனமழையிலும் கூட தற்போது மாநகராட்சி பணியாளர்கள் கூடுதல் கனரக மோட்டார்கள் கொண்டு அருகே இருக்கக்கூடிய கால்வாய் வழியாக மழை தண்ணீரை தொடர்ந்து வெளியேற்றக்கூடிய காரணத்தினால தற்போது இந்த பகுதி முழுவதும் மழை தண்ணீர் தேங்குவது என்பது பெருமளவு தவிர்க்கப்பட்டிருக்கிறது. இந்த பகுதியில் இருக்கக்கூடிய பொதுமக்கள் இப்போ என்ன சொல்கிறாங்க அப்படின்றத பற்றி நம்ம கேட்கலாம். இப்போ போன வாரம்லாம் மழை பெஞ்சப்போ இந்த இடத்துல நிறைய தண்ணி இருந்ததை பார்த்தோம். இப்போ மழை தண்ணி வந்து பெருசாக இல்லாத நிலமை இருக்குது. எப்படி என்னென்ன பண்ணியிருக்காங்க சொல்லு, நீ தான் சொல்லணும். சொல்லிடுறாங்க, இப்போ தான் மேரேஜுக்கு வந்திருக்கோம், கோயிலுக்குள்ளே ஃபுல்லாகவே ஒரே தண்ணி தான், போகிறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது கோயிலுக்குள்ளே மட்டும்தான். பட் இந்த ஸ்ட்ரீட்லாம் ஓகே தான். இப்போ இந்த ரோட்லலாம் தண்ணி நிற்காமல் இருக்கா? எப்படி தெரியல, நான் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் வரேன் இந்த ஏரியாவுக்கு. இல்லை இல்லை, நிற்காது. எப்படி நான் போன வாரத்துக்கும் இந்த வாரத்துக்கும் எப்படி இருக்குது நிலமை? சுத்தமாக தண்ணியே கிடையாது, சூப்பராக இருக்குது. போன வாரம் தான் இப்போ ஒவ்வொரு தண்ணி இருந்தது, இந்த வாரம் தண்ணியே கிடையாது. இப்போ கொஞ்சம் தண்ணி நிற்கிறதே கிடையாது, கொஞ்சம் மயப்பா நின்றுவான். இப்போ தண்ணி நிற்கிறதே கிடையாது, சூப்பராகுது. இப்போ கொஞ்சம் தண்ணி கூட கிடையாது. ஏறா அந்த கோயில்கிட்ட மட்டும் கொஞ்சம் தண்ணி இருக்கோ, கொஞ்சம் தண்ணி இருக்கு. மற்ற சில இதெல்லாம் ஒன்றும் இல்லை, பக்கவாகுது. கொஞ்சம் டிராஃப்ட் தண்ணி கூட கிடையாது, சூப்பராக இருக்குது. ஆளுங்க வேலை செஞ்சுன்னே இருக்காங்க சார், சூப்பராக இருக்குது, வேலை நந்துனே இருக்குது. போன 1ஆம் தேதி பெருசாக மழை பெஞ்சப்போ முட்டி அளவு தண்ணி இருந்ததை பார்த்தோம், அதுக்கும் இப்போக்கும் எப்படி இருக்குது? அதுக்கும் இப்போதுக்கும் கொஞ்சம் தண்ணி கூட இல்லை, போன நின்றுது தண்ணி. என்ன ஆச்சுன்னா உடனே மறுநாளே போச்சு தண்ணி, இல்லைன்னா 3 நாள் நிற்கும். இப்போ வந்து தண்ணி நிற்கிறதே கிடையாது, சுத்தமாக தண்ணியும் கிடையாது. அந்த ஒரு இடம் மட்டும் தான் தண்ணி இருக்குது, ஆஞ்சநேயர் கோயிலாண்டு தண்ணி இருக்குது, மற்றபடியெல்லாம் ஒன்றும் கிடையாது, சூப்பராக இருக்குது. நீங்கள் இந்த ஏரியாவில் எத்தனை வருஷமாக இருக்கீங்க? இந்த இடத்துல இப்போ மழை தண்ணி தேங்கிறது தவிர்க்கப்பட்டிருக்கா? பிறந்து வந்த 10 வருஷமாக ஆண்ட இது இப்போ இந்த இதோ இந்த ஆட்சியில் வந்து இப்போ ரூட்டே கிளியராக ஆயிடுச்சு. அந்த ஒரு ஆடம் தான், வேறு ஒன்றும் இல்லை. இப்போ தண்ணியே நிற்கலை, நேற்று 6 மணிலேருந்து பெஞ்ச மழை, நேரம் இவ்வளோ தண்ணி நிற்கும், இப்போ தண்ணியே நிற்கலை. அவ்வளோ சூப்பராக ஆயிடுச்சு இடம். கடந்த காலங்களில் இப்போ இந்த பகுதியில் பெய்யக்கூடிய மழையின் போது இடுப்பளவு தண்ணீர் தேங்கி அது வெளியேறுவதற்கு ஒரு 3 நாள் வர நேரம் எடுத்துக்கொள்ளக்கூடிய சூழல் இருந்ததாக இந்த பகுதி பொதுமக்கள் சுட்டிக்காட்டியிருந்தாங்க. அதே நேரத்தில் நேற்று தினம் மாலையிலிருந்து தொடர்ந்து மழை என்பது இருந்து வரக்கூடிய நிலையிலும் மழை தண்ணீர் தேங்குவது என்பது இந்த பட்டாளம் குடியிருப்பு பகுதியில் தவிர்க்கப்பட்டிருப்பதாகவும், ஆனால் இந்த அருகே இருக்கக்கூடிய அங்காளம்மன் ஆஞ்சநேயர் கோயில் நுழைவாயில் இருக்கக்கூடிய இடங்களில் மட்டும் மழை தண்ணீர் என்பது சற்று தேங்கியிருப்பதாகவும், அதனையும் விரைந்து வெளியேற்றுக் கொடுக்க வேண்டிய நடவடிக்கையை பணியாளர் மாநகராட்சி பணியாளர்கள் முன்னெடுக்க வேண்டும் அப்படின்றது இந்த பொதுமக்களுடைய கோரிக்கையாக இருக்கிறது. குறிப்பாக இந்த குடியிருப்பு பகுதிகளில் நீண்ட காலமாக மழை தண்ணீர் தேங்குவதற்கு முக்கிய காரணமாக இருந்தது மழைநீர் வடிகால் கட்டமைப்பு இல்லாததும் அருகே இருக்கக்கூடிய காந்தி கால்வாய் தூர்வாரதும் மட்டுமே காரணமாக இருந்த நிலையில் அந்த 2
முக்கிய பிரச்சனைகளை சென்னை மாநகராட்சி சார்பில் சீர் செய்தது மட்டுமே தற்போது இந்த பகுதியில் மழை தண்ணீர் தேங்காததுக்கு முக்கிய காரணமாக அமைந்திருக்கிறது. காலம் காலமாக இருந்த அந்த மழை தண்ணீர் தேங்கக்கூடிய பிரச்சனை என்பது தற்போது தவிர்க்கப்பட்டு இருப்பது என்பது இந்த பகுதி பொதுமக்களிடையே மகிழ்ச்சியை ஏற்படுத்தியிருக்கிறது.